வடமாகாண சபையின் 64வது அமர்வு இன்று காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாணம் கைதடியிலுள்ள வடமாகாண கட்டிடத்தில் கூடியது. மாகாண சபை பொதுப்பணிகள் ஆரம்பமாகிய போது சபையில் எழுந்த உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நட்டகட்டை அரசாங்கம் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கி வைக்க வேண்டுமென கோரிக்கை முன்வைத்துள்ளார். இதன்போது சபையில் கூடியிருந்த அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று இந்த கோரிக்கையின்படி அரசாங்கம் குறித்த மாணவர்களது குடும்பத்தினருக்கு நட்டகட்டை வழங்க வேண்டும் என்று ஏகோபித்த மனதுடன் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாகவும் அரசாங்கத்திடம் இதனை முன்வைப்பதாகவும் சபைக்கு தலைமை தாங்கிய அவைத் தலைவர் சிவஞானம் தெரிவித்தார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் குளப்பட்டி பிரதேசத்தில் வைத்து போலீசாரினால் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காக உயிரிழந்திருந்தனர். இந்த சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 1 வாரம் பூர்த்தியாகின்றது. போலீசாரின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி கோரியும் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அண்மையில் பாரிய ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.